வணக்கம். இப்போ இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தாய் ஃபிலிம். அது லாங்குவேஜும் தாயிலே தான் இருக்குது, சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஓகேங்களா? டைரக்டர் வந்து தாவி வாத் வந்தா, அப்புறம் நடித்தது வந்து நாடேஜ் குகிமியா, கஜ்பூந்தித் ஜெய்தி, பீராகித் டெனிஸ், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கதை என்னன்னா, இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். இது உண்மையாக ஒர்த்து வச்சிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நல்ல ஒரு இதாக இருக்கும். லாங்குவேஜ் புரியலன்னா என்ன, உங்களுக்கு அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னாவே தானாகவே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் சுவாரஸ்யமாக போனாவே உட்காந்து பார்க்கலாம்ல, அந்த மாதிரி. இது ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோல் ஒரு காடு வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது புதுசாக வந்துருக்குங்க. ஸோ அந்த அந்த குடும்பத்தில் வந்து அது ஒரு பெரிய குடும்பம். ஓகேங்களா? அப்பா, அம்மா, மூணு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஒரு மூணு மொத்தம் ஒரு இவ்வளோ பேர் இருப்பாங்க. அதில் வந்து இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பேய் ஒன்று பார்ப்பாங்க. அந்த அந்த பேய் மூலிமா அது வந்து ஒரு ஹோஸ்ட் தேடும், அதாவது உடம்பை தேடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் ஒரு தங்கச்சிக்கு வந்து அந்த பேய் வந்து பிடிச்சிக்கும். இதில் இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்களா, ரொம்ப மைண்டு ஸ்ட்ராங் மைண்டு உள்ளவங்களால தான் அதை வந்து இது பண்ண முடியும். என்ன நடந்துச்சு கடைசியில், அந்த குடும்பத்துக்கு டோட்டலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் அந்த கதை. உண்மையாலுமே ஒர்த்து வாட்சிங்க, ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே செம்மையாக போகும். அந்த பயமாக இருக்கட்டும், எப்படி ஒன்று அந்த குடும்பம் தப்பிச்சுன்னு நம்ம நினைப்போம்ல, அந்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு சில இடத்துங்களில் ஒரு சில கேரக்டர் மேலே கோவம் வரும்ல, இப்பே இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, நம்ப மாட்டோம், நான் அங்கேயே தான் இருப்பேன்னு ஒரு சில இருக்கணுங்கள, அந்த மாதிரி விஷயங்கள் கோவம் வரும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர், கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாறுமாறாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஒர்த்து வாட்சிங்க. கேமரா ஒர்க் கண்டிப்பாக, கேமரா ஒர்க் சொல்லி ஆகணும். எடிட்டிங், ஏன்னா படத்தை ரொம்ப பெருசாலாம் இழுக்காமல் ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் என்ன சின்ன சின்ன லேக் இல்லாமலாம் சொல்ல முடியாது. நான் வந்து சூப்பர் டூப்பர் அப்படியே பயங்கரம்லாம் நான் சொல்ல வரல, ஆனால் செம்ம படம் மட்டும் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே நல்லா நீட்டாக எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் நீட்டாக போகும். என்ன பேயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருப்பாங்க, பட் அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், காரணம் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள், புரியும். மொத்தத்தில் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, முன்னே சொன்னோம்னு நினைக்கிறேன் தெரியல, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. வேறு என்ன சொல்லலாம், இவ்வளோதான். மற்றபடி அதில் வந்து ஒரு இந்த ஹாரர் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். லாங்குவேஜ் தூக்கி கூட்டுருங்க, நீங்கள் படுக்கு போட்டு பாருங்கள், சப்டைட்டில் இருக்குது இங்கிலீஷில், நீங்கள் அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு கதையே. நம்மளாம் சின்ன வயசில் ஹிந்தி படங்கள்லாம் டப்பிங்லேயே பார்த்தோம், டிவியில் புதியில இங்கெல்லாம் நமக்கு வந்து டிவியில் படுக்கு போடுவாங்க, ஈவினிங்கில் ஃப்ரைடேயில் நைட்டில் போடுவாங்க, சண்டேஸில் போடுவாங்க. ஹிந்தி படம்லாம் நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டா பார்த்தோம், அப்படிலாம் அப்படியே கதை அப்படியே பார்க்க பார்க்க தானே ஒவ்வொன்றும் தெரியாமல் அந்த மாதிரி. அந்த படம் நல்லா இருந்தால் வேலை முடிஞ்சுது. மொத்தத்தில் இந்த படமும் அந்த மாதிரி தான். ஒருத்த வச்சுக்கி நான் எப்பயும் சொல்கிறது, இது என்னோட கருத்து, நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். சின்ன சின்ன லேக் இருக்குது, அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும், படம் பாருங்கள். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.